ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் காரசாரமான செட்டி நாடு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரைஸோடையும் இட்லி தோசையோடையும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நான் இன்றைக்கி அரை கிலோ சங்கரா மீன் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த குழம்பு மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை வந்து ஊற வச்சு வச்சிடலாம் வெறும் ஆனால் இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி தனியாக சேர்த்துக்கலாம் நார்மல் ரெட் சில்லி அஞ்சும் காஷ்மீரி ரெட் சில்லி அஞ்சும் சேர்த்துக்கலாம் இது இல்லாட்டி எட்டு நார்மல் ரெட் சில்லியே சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வறுபட்டுடுச்சு இதோட ஒரு கரண்டி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் துருவல் லேசாக சிவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் நல்ல வறுபட்டு வாசனை வருது இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் இந்த சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம் இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இதை நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற வச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த தனியா மிளகாய் இதெல்லாம் சேர்த்துடலாம் இதை வெறுமனையே நல்லா பவுடர் பண்ணிடலாம் இந்த மாதிரி பிடிச்சதும் இதோட வதக்கி வச்ச வெங்காய தக்காளியை சேர்த்துடலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இது தாளிக்கிறதுக்கு பூண்டு வெங்காயம் கடுகு சீரகம் வெந்தயம் சோம்பு ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை மஞ்சப்பொடி இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் சட்டி நல்லா சூடாயிடுச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் இது நல்லா செவக்கிற அளவுக்கு வருத்திடலாம் இதோட ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துடலாம் நமக்கு தேவையான அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் பூண்டு நல்லா வந்துருச்சு இதோட பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை இந்த வெங்காயம் நல்லா சிவக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு மஞ்சள் பொடி இந்த எண்ணெயிலேயே மஞ்சள் பொடி வதங்கட்டும் இதோட ரெண்டு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துடலாம் இந்த தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ இதோட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம் இந்த மசாலா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இதோட பச்சை வாசனை நல்லா போகணும் இப்போ பாருங்கள் மசாலாவோட கலர் மாதிரி ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து சேர்த்துடலாம் இந்த புளியோடைய பச்சை வாசனை போகணும் அதனால் இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் புளி கொதிக்குது இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துடலாம் குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் இது கொதிக்கும்போது நமக்கு குழம்பு கெட்டி ஆகும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அதோட காரமும் கொஞ்சம் குறைவாக இருக்குது இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போது தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது குழம்பு கொஞ்சம் திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமேனையும் சேர்த்துட்டோம் சும்மா ஒரு களை கலந்து விட்டுடலாம் திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம் பாருங்கள் மீன் நல்லா வெந்து வந்திருக்கு மீனோட கண் வந்து வெளியே வந்தால் இந்த மீன் வெந்துருச்சின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு நல்ல டேஸ்டியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையே தூவிக்கலாம் அவ்வளோதாங்க அடுப்பு அணைச்சிடலாம் இதை அப்படியே மூடி ரெண்டு மூணு மணி நேரம் வச்சிடலாம் அதுக்கப்புறமா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்